நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள். சார் வணக்கம். இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்றது அன்னபூர்ணா நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடல். அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறினுச்சு. அதை தொடர்ந்து அவங்க வெளியிட்ட அந்த மன்னிப்பு வீடியோ அப்படின்றதும் அரசியல் ரீதியாக அது பேசப்பட்டு இருக்கு. அப்போ இன்னொரு விவகாரம் அதை ஒட்டியே அதிகமாக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, திமுக நோக்கி அந்த கேள்வியை கேட்குறாங்க. இவ்வளோ நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, இவ்வளோ மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் அஜித் அவர்கள் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த மேடையில் பேச வச்சிங்க. அஜித் அவர்கள் அது கடுமையான பதிவை வந்து அந்த மேடையிலேயே பதிவு செஞ்சார். அப்போ திமுக எப்படி அஜித்தை நடத்துனுச்சு அப்படின்னு ஒரு விவகாரம் வர்றாங்க. அதிமுக நோக்கி அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. விஜய் அவர்களை வந்து நீங்கள் கொடநாட்டில் வந்து சந்திக்க கூப்பிட்டு அவரை வந்து நீங்கள் சந்திக்காமல் அனுப்புனீங்க. விஜய்க்கு நீங்கள் இது மாதிரியான அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சினிமா ரீதியாகவும் இது வந்து அப்படியே பரவலாக்கப்படுது. இந்த விவகாரம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, இந்த உரையாடல் வருது? இந்த ஒப்பீடே ரொம்ப அபத்தமானதுன்னு பார்க்குறேன். அதாவது ஒரு நிதி அமைச்சர் பேசினவர் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து ஒரு தொழில் குழுமத்தின் பிரதிநிதியாக பேசுகிறார். அம்மா, நீங்கள் போட்ட ஜிஎஸ்டிங்கிறது எந்த அளவுக்கு எங்களை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு கோபமாக விமர்சனமாக அரசியலாக பேசாமல் தன்னுடைய பாதிப்பிலிருந்து, தன்னுடைய அன்றாட நிகழ்விலிருந்து நாங்கள் பில் போடுறப்ப நாங்கள் சந்திக்கின்ற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், என்னென்ன மாதிரியான இடர்பாடுகளை நாங்கள் தினமும் சந்திக்கிறோம், கோயம்புத்தூரில் சாப்பிட வரக்கூடிய மக்கள் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் இத்தனை ஜிஎஸ்டியா, கம்ப்யூட்டரே குழம்புதுமா அப்படின்னு அவர் அதை கொங்கு தமிழுங்கிறது அழகான தமிழ் தான். கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த சைடுலாம் அது ஒரு அழகான தமிழ். நீங்கள் கோயம்புத்தூர் தமிழில் திட்டினா கூட அழகாக இருக்கும், கொன்று போட்டுருவேங்க அப்படின்னு சொல்கிறது கூட அழகாக இருக்கும். ஆனால் இவர் கோபம் கூட படலையே, ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வைக்கிறார். அவங்களுக்கு உண்மை சுடுகிறது, நிதியமைச்சருக்கு உண்மை சுடுகிறது. அவங்களுக்கு தெரியும்ல நம்ம வரி போட்டு இந்த மக்களினுடைய உழைப்பை உறிஞ்சிக்கிறோம்னு. அதனால் கோபம், தனியாக கூட்டு மிரட்டி அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை அவங்களே வெளியிட்டு அதை அண்ணாமலை நாங்கள் தான் வெளியிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு எவ்வளவு இதெல்லாம் இதுகாரும் இதுக்கு முன்னாடி அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி எதுலேயுமே நடக்காத ஒரு விஷயம். அதனால் இந்த அருவறுப்பு இவ்வளவு மோசமாக மக்களை, தனக்கு ஓட்டு போட்ட மக்களை, இந்த நாட்டின் இந்திய குடிமக்களை வரி போட்டு கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க அது அது குறித்து ஒரு அதே குறை தீர்ப்பு கூட்டம் தானே அதுவே, அதில் என்னென்ன இஷ்யூன்னு சொல்லிடுங்க. ஒரு நான் ஒரு விஷயம் நடத்துகிறேன், அதை பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியா தான் அந்த நிகழ்ச்சியினுடைய தோற்றம் வடிவமைக்கப்படுகிறது. ஃபீட்பேக் மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் அதை நீங்கள் கூட்டு மிரட்டி என்ன பேசுகிற, இது என்ன அர்த்தம்னா இப்படியே விட்டால் நீங்கள் நாளை பின்னா நம்ம ஒரு கணக்கு கேட்போம், என்னப்பா எதுவும் இஷ்யூ இருக்கா ஜிஎஸ்டி இந்த இதில் மாநிலங்கள் மத்திய அரசு உறவுகள் அப்படின்னு ஏதாவது நாளைக்கு பங்குச்சந்தை நிபுணர்கள்ட்ட பங்குச்சந்தை புரோக்கர்ஸ்டெல்லாம் ஏற்கனவே மராத்தில் இப்படி தான் நடந்துச்சு. அப்போ ஸ்லீப்பிங் பார்ட்னராக கவர்மெண்ட் இருக்குன்னு ஒரு பங்குச்சந்தை புரோக்கர் சொல்லி அவங்க அப்படியே சிரித்து மழுப்புனது பெரிய இதாச்சு. அது மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. ஏன்னா இவர்களை கொண்டு வருகின்ற வரி விதிப்பு முறைங்கிறது தொழிலாளர்களை, தொழில் முனைவர்களை, தொழில் அதிபர்களை எல்லா தரப்பையும், ஏழை பணக்கார நடுத்துறவர்க்கும் நுகர்வோர் உற்பத்தி செய்கிறவன் எவனையும் நிம்மதியாக இருக்கவில்லை, எல்லாருக்கும் ஒரு அவனை வந்து நிம்மதி இல்லாமல் நிம்மதியை இழக்க செய்யக்கூடிய வகையில் தான் அவங்க வரி விதிப்பு இருக்குது. அதை ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்காரு, அதை கூப்பிட்டு மிரட்டி அதை வீடியோ எடுத்து போட்டு அவருடைய சுயமரியாதையை கேவலப்படுத்தி ஒரு கொங்கு நாட்டில் தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான மனிதரை வந்து கூனி குறுகியோ அதோ அவங்க மன்னிப்பு கேட்க வச்சு தனியாக கூப்பிட்டு இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே அது ஏதோ கோவையில் ஒரு ஹோட்டலில் கொடிசியால் நடந்தது அந்த இவங்க தனியாக அதுக்கப்புறம் சந்திச்சாங்க. ஆமாம், இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் தான் செஞ்சோம்னு வேற சொல்லிக்கிட்டு அதுக்கு வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லி இவ்வளவு ஒரு அருவறுப்பான ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி அஜித் விஜய் இந்த அந்த விஷயத்தோடு ஒப்பிட முடியும்? அதில் என்ன பெரிய சமூக அக்கறை இருக்குது அந்த நடிகர்களுடைய இதில்? இவர் பேசினது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல், ஜிஎஸ்டினால் தமிழர்கள், தமிழ்நாட்டு முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்கங்கிறடைய குரல். அஜித் விஜயும் அப்படி என்ன தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுத்து அதை கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒடுக்கிட்டாங்க, இது அதோடு ஒப்பிடுவது என்பதே தேவையில்லை. அதாங்க இவங்களுக்கு இந்த இப்போ இந்த பிரச்சனையை மடைமாற்றணும், அதுக்கு எதையாவது இப்படி கிளப்பி விடுவாங்க. அஜித் வந்து மன்னிப்பு கேட்டாரா கலைஞர்கிட்ட அந்த சம்பவம்? இல்லைங்க, மன்னிப்பெல்லாம் கலைஞர் யாரையுமே கேட்க சொல்ல. அதாவதுங்க, சினிமாக்காரங்களை பொறுத்த வரையும் யார் ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க பல்லக்கு தூக்குவாங்க. அது எந்த நடிகராக இருந்தாலும் அதான் இது. ஜெயலலிதா பீரியடாக இருந்தால் ஜெயலலிதாவுக்கும் தான் எல்லா சினிமா நடிகரும் போய் பாராட்டு விழா நடத்துனாங்க, ஜேஆர்டிவியில் போட்டு போட்டு காமிச்சாங்க. இவங்க நடத்தினா தான் கலைஞர் டிவிலையும் சன் டிவிலையும் போடுவாங்க. கலைஞராக இருந்தால் கலைஞர் வாழ்க்கை, ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா வாழ்க்கை, இதுதானே சினிமாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
எம்ஜிஆர் இருந்தப்போ மேக்ஸிமம் சினிமாக்காரங்க எம்ஜிஆரால் தான் இருப்பாங்க. இப்போ பாக்யராஜ் ஒரு படம் எடுத்தார்னா பின்னாடி எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். எம்ஜிஆர் படம், கருப்பு சிவப்பு, இது அந்த அதுவும் அவர் அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் பாக்யராஜ். அதனால் திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதி கதைகளாக வரும். அது அந்த எனக்கு அந்த அந்த கரெக்டாக அந்த பின்னாடி எம்ஜிஆர் படம், கட்சி கொடி, சட்டையிலேயே கருப்பு வெள்ளை இப்படிலாம் போட்டு தான் இருப்பாங்க. அப்போ கலைஞராட்சி வந்தால் கலைஞரை காமிக்கக்கூடிய பார்க்க, டி ராஜேந்தர்லாம் கருப்பு சோப்பு கொடியை போட்டுட்டு ரிக்ஷா ஓட்டுற மாதிரிலாம் படம் வந்திருக்கு. டி ராஜேந்தர், விஜயகாந்தே வந்து கலைஞருக்கு ஆதரவால் பாட்டு பாட்டுலாம் படம் வந்துச்சு. சோபனா படம் ஒன்று, ஒரு பாட்டு பாடுவாப்பில் எல்லாருமே ராஜாக்குன்னா மந்திரிங்க யார் யாருன்னு ஏதோ ஒரு பாட்டு உண்டு. அந்த 89 ஜானகி ஜெய சண்டை வந்தப்போ விஜயகாந்த் பாட்டு போடுவாப்பில், அது பாட்டு படம் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் போட்டு ஆடுவாப்பில் பின்னாடி வந்து கருப்பு சோப்பு கொடி இருக்கும், கலைஞர் படம் இருக்கும் விஜயகாந்த் படத்தில். ஸோ அந்த சினிமாக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு அந்தந்த ஆட்சியில் பெரும்பாலும் அந்தந்த முதலமைச்சர்களை பாராட்டுவதுங்கிறது ரொம்ப இயல்பு. கலைஞரையும் பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க, ஜெயலலிதாவையும் அதிபயங்கரமாக பாராட்டியிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்க ஒழிய இவர்கள் மக்கள் நலனுக்காக. இப்போ இவர் வந்து இவர் பேசினது வந்து ஒரு அரசியல், ஒரு சமூக விஷயத்தை பேசியிருக்காரு ஜிஎஸ்டின்னு. அஜித்தும் விஜய் அப்படி மக்களுக்காக குரல் கொடுத்து ஜெயலலிதாக்கிட்டையும் கலைஞர்கிட்டையும் அவங்க மடங்கினாங்களா? கிடையாது. அது கலைஞர் எங்கே மன்னிப்பு கேட்க வச்சாரு? அஜித் நின்று சொல்லப்போனால் கலைஞர் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி இல்லை. ஒரு பொது வெளியில் வைத்து அஜித் வந்து அவருடைய விழாவில் இந்த மாதிரிலாம் எங்களை கூப்பிட்றாங்க, எல்லா விழாக்கெலாம் எங்களால் வர முடியாதுன்னு சொன்னார். எங்களை சில பேர் கூப்பிட்றாங்கயா, எங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு அவரை சொன்னார். ஒயிட் கலர் ட்ரெஸ் ஏதோ ஒரு போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ உடனே ரஜினி எழுந்திரிச்சு இப்படி கைத்தட்டினார். அது என்னன்னா அது வேறு மாதிரி அரசியெல்லாம் பேசப்பட்டது. ரெண்டு பேருமே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, ஈழத்தமிழர், கச்சத்தீவு, இதுக்கெல்லாம் சினிமாக்காரங்க ஒரு விழா நடத்தினா அஜித் போன்றவர்களுக்கு போக தயக்கமாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஜாக்குவார் தங்கம் போன்றவர்கள் சண்டை பயிற்சி அவர்லாம் கூட கான்ட்ரவர்சியாக பேசி மாட்டினார். இப்போ கான்ட்ரவர்சியாக மாட்டினார். பட் அப்போ அவர் பேசினது அஜித்துக்கு எதிரெலாம் பேசி அவர் வீட்டுக்கு எதிராக அஜித் ரசிகர்கள் கல்லுவிட்டு எரிஞ்சு ஜாக்குவார் தங்கத்துக்கு எதிராக அஜித்தை பற்றி என்ன பேசினார்னா மொழி அடிப்பில் பேசிட்டார். நீ என்ன இருந்தாலும் தமிழன் இல்லை, இல்லை நீ ஒரு மலையாளி தானே, நீ அதனால் தமிழர் பிரச்சனைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஏதோ பேசி ஜாக்குவார் தங்க வீட்டெல்லாம் அடிச்சுன்னு இருக்குனாங்க. ஸோ அஜித் போன்ற நடிகர்கள் மலையாளியாக இருந்தாலும் வேற இங்கே 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 வந்து நடிக்க வந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஓப்பனாக எங்களெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் அரசியல் பிரச்சனைக்கு வர முடியாது, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பணத்தில் தான் வாழ்கிறாங்க அவங்க, தமிழன் தான் விசில் அடிக்கிறான் தலைன்னு. ஆனால் அந்த தமிழனுக்கு தண்ணி தர சொல்லி கர்நாடகத்தை கர்நாடகாவை கண்டித்து ஒரு போராட்டம்னா அவங்களுக்கு வர முடியல. கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேங்கிறான், யாருக்கு? தேனிக்காரனுக்கும் மதுரைக்காரனுக்கும் இப்போ ராமநாடுக்காரனுக்கும் தண்ணி வர மாட்டேங்குது. ஆனால் அந்த ராமநாட்டுக்காரன் தலை தலைன்னு அஜித்துக்கு உயிரை கொடுக்குறான். அந்த முல்லை பெரியாரனை கேரளாக்காரனை எடுத்து கேள்வி கேட்க வானா? அஜித் வரமாட்டார். இந்த மாதிரி சில இஷ்யூஸில் தொடர்ந்து விழாக்களுக்கு வாங்கினது. அப்புறம் கலைஞர் பாராட்டு விழா, அது வந்து அஜித்துக்கு பொதுவாகவே எந்த நிகழ்ச்சியும் வருவது பிடிக்காது. அதனால் இப்படி தொடர்ந்து கூட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படி நாசுக்காக சொல்கிறாரு. என்னை வீட்டில் சும்மா இருக்க விடுங்க, அவர் சினிமாவே அப்பப்போது தான் நடிக்கிறாரு, அடிக்கடி சினிமா நடிக்கிறதுல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் அரசியல் விழாக்கள் அரசியல் பிரச்சனைக்கு வாங்கினோட அவர் டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கு ரஜினியும் ஏதோ கைத்தட்டினார். அடுத்த நாள் கலைஞரை போய் பார்த்து பேசினார். அந்த போட்டோலாம் விட்டாரு அப்படின்லாம் இல்லையா? அந்த போட்டோலாம் பார்க்க முடியல. இப்போ இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி அஜித் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்னு அதை ஒரு அசிங்கப்படுத்தி அஜித் அப்போ கூட தன்னை விமர்சித்த அஜித் கூட மரியாதையாக தான் நடத்தினாங்க அவங்க. அஜித் எங்களிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார், இந்த வீடியோவை பரப்பியானலாம் அவங்க பரப்பல. அந்த அந்த போட்டோ கூட பார்த்தீங்கன்னா அஜித் கம்பீரமாக நல்லா ஒரு மகிழ்ச்சி அப்படி உட்காந்து கலைஞர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி, என்ன பிரச்சனை அப்படி பேசுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கிடையாது. ஓகே ஓகே, இந்த சம்பவத்தை வந்து அப்போ முடிச்சு போடுறாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார். யார்? அன்னபூர்ணா சீனிவாசன். அவங்க அந்த மாதிரிலாம் பேசல. மக்கள் பிரச்சனைக்கு எங்களை கூப்பிட்றாங்களே, எங்களை வீட்டில் சும்மா இருக்க விடுங்கன்னு அஜித் பேசினார். இதுவும் அதுவும் எப்படி ஒன்றா? கலைஞர் மரட்டெல்லாம் இல்லை, மரட்டி மன்னிப்பு கேளு அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதை ஒட்டி அப்படியே இன்னொரு சம்பவம் அப்படின்னு பேசுகிறப்ப இந்த தளபதி படத்தப்போ விஜய்க்கு வந்த பிரச்சனை, தலைவா படம் வந்தப்போ இந்த விவகாரம் எப்படி? அது அந்த படத்தில் அவர் டைம் டு லீடுன்னு போட்டார் விஜய். அதுக்கு முன்னாடி அந்த காவலன் படத்தில் சன் பிக்சர்ஸ் ஏதோ கொஞ்சம் இஷ்யூ வந்தப்போ உடனே இவங்க ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எஸ்சிஎஸ்சிக்கும் விஜயும். எஸ்சிஎஸ்சி பேசிக்காகவே டிஎம்கே சப்போர்ட்டர், விஜய் அவட அப்போ வந்து பேசிக்காகவே திமுக ஆதரவாளர் தான். எம்ஜிஆருக்கும் அவருக்குமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு எம்ஜிஆருடைய படத்தில். அப்போ ஏதோ ஒரு டேக்குக்கு வந்து சத்தம் போட்டு இந்த டேக் சரியில்லை திருப்பி எடுங்கிற மாதிரி எஸ்சிஎஸ்சி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் நோட் பண்ணி யார் இது என்னையவே அப்படிங்கிற மாதிரி அவர் இது எஸ்ஏசி சொன்னது, நான் அவனுக்கு கற்பனையாக சொல்ல. அடுத்த நாள் வந்து எஸ்ஏசி வரக்கூடாதுங்கிற மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ எம்ஜிஆருக்கும் எஸ்ஏசிக்கு டேம்ஸ் எப்பவுமே சரி கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லை, அவர் எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் எடுத்த படம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எதிரான படம் தான். சட்டம் ஒரு இருட்டரை எம்ஜிஆர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோம், இவர் எப்படி தான் படம் எடுப்பார்? போலீஸ்காரன் போலீஸ் லாக்கப்பில் ரேப் நடக்கும்,
அதிகாரிகள் மோசம், அரசியல்வாதிகள் ஐயக்கிய, இப்படி தான் படம் எடுப்பார். அவர் எடுத்த படமெல்லாம் வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எம்ஜிஆர் பீரியடு, சட்டம் இல்லை விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ அவர் மேக்சிமம் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே கொஞ்சம் டிஎம்கே சார்பான நபர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சுக்குவார் ஐசிஐசி. இப்படி ஒரு இருக்கும்போது அந்த தேட்டர் பிரச்சனையில் சன் பிக்சர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ ஜெயலலிதாவை சந்தித்தே இவங்க ஆதரவு தந்தாங்க. விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது 2011 நினைக்கிறேன், காவலுக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஆமாம், 2011 தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் அதிமுகவை ஆதரித்தது. அந்த அதிமுகவை அந்த ஆதரித்தப்போ விஜய் போஸ்டர்லாம் கூட ஓட்டினாங்க. ஆமாம், விஜய் ஆதரவு பெற்ற அதிமுக, விஜயகாந்த் கட்சி ஆதரவு பெற்ற அதிமுக, அந்த மாதிரி விஜய் விஜயகாந்த்னு பெரிய ரசிகர் பட்டாலுமே அதிமுகவுக்கு ஆதரவு தந்தாங்க. 2011 ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இதை வெற்றி பெற்றவுடனே நாங்களும் அணிலா உதவி இருக்கிறோம் அப்படின்னு போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க. இல்லை அவர் சொன்னார், எஸ்எஸ்சியோ விஜய் விஜய் சொல்லலை, விஜய் எப்பவும் பேச மாட்டார் பொம்மன்ட்ருப்பார், எஸ்எஸ்சி தான் சொன்னார். இந்த அம்மாவுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நாங்களும் அணிலா உதவிக்கணும்னா அந்த அம்மாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது என்னுடைய வெற்றிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்களா டேய் அப்படிமா டென்ஷன் ஆகி அதுலேயே வெறுப்பாயிட்டாங்க. அதுலேருந்தான் இவங்களுக்கு பேர் அணில்னு வந்தது. இந்த அணில் அணில் கிண்டல் பண்ணுறாங்க இல்லை, அதுதான் நாங்கள் அவங்க வாயால் சொன்னது. நான் ஒரு அணில் அணில்னு விஜயை கிண்டல் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னது தான், புரியுதுங்களா? ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையும் ராஜீவ் ரத்தத்தால் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. ராஜீவ்காந்தி இறப்பின் போது கூட்டணி வச்சு அந்த ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி 91 வந்தாங்க. அதை காங்கிரஸ்காரங்க ராஜீவ்காந்தியால் தான் ஜெயலலிதா ஜெயித்தாங்க, ராஜீவ்காந்தி இறந்ததுனால தான் ஜெயித்தாங்க இவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்லிகிட்டே இருந்தது. டென்ஷன் ஆகிடுச்சு. மதுரையிலையோ திருச்சியிலையோ ஒரு மாநாடு நடந்தப்போ ராஜீவ் ரத்தத்தால் நான் ஒன்றும் ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடியே நான் எனக்கு மக்கள் செல்வாக்கு அந்த மக்களவைத் தேர்தலில் எனக்கு இருந்துச்சுன்னு ஒரு மாதிரி சொல்லி காங்கிரஸ் ஜெயலலிதா சண்டை வந்துச்சு. அப்படி காங்கிரஸுங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய அனுதாபத்தில் நான் ஜெயிக்கலன்னு சொன்ன ஜெயலலிதா, விஜயோட மக்கள் இயக்கம் வேலை பார்த்து தான் நான் ஜெயித்தேன், அதுக்கு அவங்க உதவுனாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஆனால் அது கோபம் இருந்துச்சு. அந்த கோபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து தலைவா அப்படி டைம் டு லீடு, அதில் பாட்டு வேறு, தளபதி தளபதி எங்கள் தளபதினா ஜெயலலிதா கவனிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு. டைம் டு லீடுனோட படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. படத்தில் இவர் பெரிய தலைவா டைம் டு லீடுன்னு பேசினவர் ஜெயலலிதா எதிர்த்தில் பேசியிருக்கணும். இப்படி பம்மிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டார், ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு. இப்படி கில்லி படத்தில் அவங்க அப்பா கிட்ட அந்த பிஸ்கட் ஜோக் சொல்லுவார்ல, அப்பா 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 அப்படின்னு, அது மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி உங்களை மாதிரி உண்டுமாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ இப்போ கேட்டால் பார்த்தா கூட இருக்கும். ஸோ இதில் விஜய் அவர் தன்னுடைய எதிர்த்து எதிர்த்து போராடாமல் அவர் பம்புனார். இது ஜெயலலிதாவின் சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவங்க அரசியலுக்கு அவ்வளோ துணிச்சலாக வர்றாங்களா? அன்றைக்கி ஜெயலலிதாமியார்ட்ட வந்து அவங்க பம்மின்னு தான் நின்றாங்க. இதுக்கு எப்படி நீங்கள் ஜெயலலிதாவை குற்றம் சொல்ல முடியும்? அதிமுக நடிகரை மிரட்டுச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதுவும் இந்த சம்பவம், இந்த சம்பவம் ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு எங்களையே கேள்வி கேட்பியாங்கிற அதிகாரம், அது சும்மா அவருடைய பட ரிலீஸுக்காக பம்புனது. அவர் என்ன ஈழத்தமிழர்களுக்காக ஜெயலலிதாவை பகைத்து கொண்டாரா, முல்லை பெரியாருக்காக பகைத்து கொண்டாரா, கச்சத்தீவுக்காக பகைத்து கொண்டாரா, இல்லை இந்த ஊரில் வன்கொடுமை நடக்குது அது தலித் வன்கொடுமைக்கு கலைஞரோ ஜெயலலிதாவோ நடவடிக்கை எடுக்கலன்னு அதுக்காக எதிர்த்து நின்று போராடினாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தன்னோட படம் வரணும், அந்த படம் தள்ளி போதும் தள்ளி ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஓகே, தலைவா படத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் அப்படி ஒரு ஆன சூழலில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழிய, இந்த விஜய் ஜெயலலிதாட்டை பம்புனது, அஜித் வந்து திருப்பி காம்ப்ரமைஸ் ஆனதை வந்து இதோட ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது இந்த பிரச்சனையின் வீரியத்தை இவங்க மடைமாற்ற விரும்புகிறார். அதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகே, இதுதான் இந்த விவகாரத்தோட சாரம். ஆமாம், அது இதோட ஒப்பிடவே முடியாது. அஜித்து நான் தமிழர் பிரச்சனைக்காக வரமாட்டேன், எந்த அரசியலுக்கும் வரமாட்டேன்னாரு. இதை உடனே கலைஞர் எழுத்து அவர் பேசிட்டார். கலைஞர் விஜய் அஜித் வந்து அப்படி மேடையில் பேசுகிறாரு, அதை எப்படி கலைஞர் ஹேண்டில் பண்ணார்? படத்துக்கே நான் அப்போ தான் வரேன், என்னை போயிட்டு அரசியலுக்கு வா நிகழ்ச்சிக்கு வா, அவர் பட ப்ரமோஷனுக்கே வரமாட்டார். அவர் அவரை போய் மக்கள் பிரச்சனைக்கு வாங்கினா கொஞ்சம் மக்கள் அழுத்தம் வருது திரைத்துறையிலேருந்து. அதனால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுடைய டிக்கெட் காசுலாம் வாழ்கிற கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தமிழன் பிரச்சனைக்கு வரமாட்டியா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்த உடனே நாங்கள் வரதானே செய்யும், வரதானே செய்யும். அப்போ ஏன்னா மற்ற நடிகர்லாம் வர்றப்போ அஜித்துக்கு அது டென்ஷன் ஆகுது. அதை அப்படி சிஎம்டி அவர் கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டார். அவர் அப்படி புகழ்ற மாதிரி புகழ்ந்து, ஐயா அந்த மேடையா? ஆமாம், அந்த மேடை தான். ஐயா கூப்பிட்றாங்க, ஐயா கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க ஐயா, அதை நான் சொல்லணையானோட ரஜினி எழுந்து கை தட்டிட்டாப்புல. ஏன்னா ரஜினிக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும், எத்தனை தடவை வால்டா நாகராஜ் திட்ட வச்சு எடியூரப்பாவை திட்ட வச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒன்று வாட்ஸ்அப் தைரியமாக பேசிட்டார் அஜித் அப்படிங்கிற மாதிரி ரஜினி எழுந்துச்சு கை தட்டினார். ரஜினி எழுந்துச்சு கை தட்டினது தான் அதில் ஹை முக்கியமான ஆயிடுச்சு. அஜித் பேசினதில் ரஜினி, ரஜினியே கை தட்டினோன்னா அரங்கம் கை தட்டிடும்ல. ஆமாம், அது அப்போ வந்து கை தட்டுறாங்க பின்னாடி. ரஜினி எந்திரிச்சு நின்று கை தட்டினாருங்க. கலைஞர் நிகழ்வில் கலைஞரை பாராட்டும் போது கை தட்டினா பரவாயில்ல, கலைஞர்கிட்ட ஒரு குறை சொல்லி விமர்சனம் வைக்கும் போது ரஜினி எந்திரிச்சு கை தட்டுறாரு.
அதுதான் நடந்தது. ஆனால் இப்படியாக தன்னுடைய நிகழ்ச்சியில் தனக்கு எதிராக அப்படி ஒரு விமர்சனம் வந்தபோது கூட திமுக தலைமையெல்லாம் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு வீடியோலாம் போட வைக்கல. அடுத்த நாள் காலையில் அஜித் வந்து சந்திச்சாரு, அது அவரே சந்திச்சாரா கலைஞர் வச்சாங்க, இல்லை கலைஞர் கூப்பிட்டு விட்டுருக்கலாம், கூப்பிட்டு விட்டுறதுல என்ன தவறு இருக்கு? ஒரு வேங்க அவரும் பெரிய தலைவருங்க, இவர் ஒரு நடிகர், ஒரு விழாவில் இப்படி தாங்கிட்ட ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருக்காரு. பொதுவாக தலைவர்களிடம் பொது அடையில் ஒரு கோரிக்கை வச்சாலே அது விமர்சனம் வைக்கிற மாதிரியான அர்த்தம் தான். கூப்பிட்டு விட்டுருப்பாரு, என்னப்பா நேற்று ஏதோ சொன்னியப்பா என்ன சொல்லு அப்படின்னு கூட கேட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தால் பிச்சு விடுவேன், என்கிட்ட கை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஃபோட்டோ போடும், அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையே. எந்த திமுக காரங்க மிரட்டினாங்க? ஜாக்குவரத்தங்க மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னாங்க. இந்த மலையாளி அஜித் மலையாளிங்கனால தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ விமர்சனம் வந்து ஜாக்குவரத்தங்க வீட்டு மேலே அஜித் ரசிகர் கல்லோட்டு இருந்தாங்க. அதை தாண்டி யாருமே அஜித்தை விமர்சிக்கலையே, அஜித்தை கண்டுக்கலையே. இப்போ இந்த ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கப்படுதில்ல, அஜித் வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படின்றது, அது வந்து உண்மை கிடையாது. உண்மையே கிடையாது, அஜித்தெல்லாம் யாரும் மிரட்டெல்லாம் மன்னிப்பாங்க. அஜித்தை சொல்ல சொல்லுங்க பாப்பா, என் கலைஞர் வந்து மிரட்டினாரு மன்னிப்பு கேட்க வச்சாங்க, எங்கே அப்படிலாம் கிடையாது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கலையே. திமுகவும் கலைஞரும் அதில் பெருந்தன்மையாக தான் நடந்துக்கிட்டாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஆமாம் ஆமாம், இது இந்த இது அறிவுறுப்பான அரசியல். இந்த அன்னபூர்ணா சீனிவாசனை கூட்டு மிரட்டினது இருக்கு பாருங்க, அவர் தொழிலதிபரை வந்து இவ்வளோ இத்தனைக்கு அவர் RSS ஆதரவாளர்னு தான் சொல்கிறாங்க. அவர் இத்தனைக்கு ப்ரோ BJP தொழிலதிபர்களாலே தாக்குப்பிடிக்க முடியல இவங்களுடைய GST. அந்த விவகாரம் தான். ஆமாம் ஆமாம், அதுதான் நடந்தது. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.